தேசிய கவி பாரதியார் கண்ணனை மனைவியாக கணவனாக தோழனாக எல்லாமாக பாடுகின்றார். சின்னஞ்சிறுகிடிய கண்ணம்மா இந்த குழந்தையாக பாடும் பொழுது உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, வெற்றி உனை ஊரார் புகழ்ந்தால் என் வேணி சிலிர்க்குதடி. இன்று என் வீட்டிலே ஒரு சின்ன விழா, என் தம்பி தம்பியினுடைய மகளுக்கு வளைகாப்பு செய்ய வந்தோம். தம்பி இப்ப இல்ல, இங்க வரும்போது அவர் சொன்ன பெரியப்பா ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அபிநயா, நீ பெறப்போகும் குழந்தையை வாழ்த்துவதை விட நான் பெற்ற குழந்தைகளை வாழ்த்த செல்கின்றேன். 25 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், எப்படி போனோ அதே மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லு. நெருப்புடா, இந்த விழாவில் நீங்கள் ஒரு பரிசை பரிசளித்தீர்கள். பிராமிஸ் கிளாக் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். பிராமிஸ், தேங்க்யூ மை ஷெப்பர்ட், 1992. அந்த கடிகாரத்தை நான் அறையிலே மாட்டியிருக்கின்றேன். அந்த கடிகாரம் ஓடும் போது நான் ஓடுகிறேன். அது 11:30 என்னும் போது நான் உறங்க செல்கின்றேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோ. எப்பொழுதெல்லாம் எனக்கு மனச்சோர்வு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இதை நான் பார்த்து என்னை நானே உற்சாகப்படுத்திக் கொள்வேன். கலையாத கல்வி, குறையாத வயது, ஓர் கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பினி இல்லாத உடம்பு, சரியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறான சந்தானம், குழந்தைகள், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, ஒரு தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், இவையெல்லாம் நீங்கள் பெற்று அமோகமாக வாழ வேண்டும் என்று என்னுடைய அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றேன். ஒரு பாண்டிய மன்னன் வைகை மணலை விட ஒவ்வொரு துகளை விட நீங்கள் வாழ வேண்டும் என்று புறநானூற்று பாடலை பாடினான். அந்த பாடலை உங்களுக்கு காணியாக்குகின்றேன். வழக்கமாக இதே மேடையில் நான் சொல்லக்கூடிய கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகளை நீங்கள் மறக்காதீர்கள். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி பிழைக்கணும், அன்பை நாளும் விதைக்கணும் என்ற வரிகளை உங்களுக்கு காணிக்காகின்றேன். அதே போல மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னன் நீ என்று உலகம் போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாடலாம் என்று உங்களை வாழ்த்துகின்றேன்.